ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கார்கை தமிழன். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு ப்ரொடக்ட் இருக்குது, சஸ்டேக்கோட போனே டெம்பர். ஸோ இந்த போனே டெம்பர் இன்றைக்கி நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே யூஎஸ், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா சஸ்டேக்கோட போனே டெம்பர். ஸோ போனே டெம்பர்னால் ரொம்ப பேருக்கு என்னன்னு தெரியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, ஓகே, கார் மண்ணுக்கு போனேட் இருக்கு இல்லையா? நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக் இருக்கும், நம்ம ஸ்டிக் வச்சு அந்த போனேட் வந்து ஸ்டேன் பண்ணி வைப்போம். ஸோ அது ஸ்டேனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு பதிலாக வந்து நம்ம டெம்பர் ரீப்ளேஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த போனே டெம்பர். ஸோ அந்த போனே டெம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து சஸ்டெக். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க சில விஷயம்லாம் போட்டிருக்காங்க. ஸோ என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து நீங்கள் ட்ரில் பண்ண தேவையில்லை, சரிங்களா? ஸோ இன்ஜினுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை, அஃப்கோர்ஸ் இருக்காது, ஏன்னா நீங்கள் வந்து இன்ஜின் பேல தான் இதை போட்டு போகிறீங்க. அப்புறம் ஹை டெம்பரேச்சர் மெட்டீரியல், ஏன் அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து இன்ஜின் வந்து இந்த இடம் சூடாக இருக்கும், சரிங்களா? ஸோ இன்ஜின் பே சூடாக இருக்கும், அந்த இடத்துல நம்ம இந்த டெம்பர் போட்டனால எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது இந்த ப்ராடக்ட்டுக்கு, அதுக்காக இப்படி போட்டிருக்காங்க. அப்புறம் ஃப்ளெக்சிபிள் அண்ட் கன்வீனியன்ஸ் ஃபார் போனே டெம்பரா, சரிங்களா? ஸோ இண்டிவிஜுவல் டிசைன் பை கார் மாடல். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காருக்கும் தனித்தனியாக இருக்குது. இப்போ என் காருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பெர்சோனா ஓல் மாடல். ஸோ அதுக்காக வந்து இந்த போனே டெம்பர் தனியாக வருது, சரிங்களா? ஸோ உங்கள் காருக்கு போனே மாடலுக்கு ஏற்ற மாதிரி இந்த போனே டெம்பர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதோட பையிங் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ வேறு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, உள்ளுக்கு வந்து ரெண்டு டெம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டெம்பர் எப்படி இருக்கும்னு இங்கே காமிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே யூஎஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து சஸ்டேக்கோட போனே டெம்பர். ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நல்லா ஃபிட்டாக இருக்குது. ஓகே, ஸோ நல்லா வெயிட் தாங்கும் உங்கள் போனேட் வந்து, கார் போனேட் வந்து சரியான வெயிட்டாக இருக்கும், அதனால் வந்து ரெண்டு பூட்டி ஆகணும். ஓகே, ஸோ ரெண்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்சுலேஷன் கிட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த ஸ்க்ரூஸ், பிரேக்கெட்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்சுலேஷன் மேனுவல் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், இந்த ஸ்க்ரூஸ்லாம் வந்து நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுன்றத அந்த இன்ஸ்டலேஷன் மேனுவல் வேறு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இது ஒரு ஒரு காருக்கும் அந்த இன்ஸ்டலேஷன் மேனுவல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா டிஃப்ரெண்ட் மாடலுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அவங்க பிராக்கெட் ஸ்க்ரூலாம் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஏன்னா இது வந்து யூனிவர்சல் ப்ராடக்ட் இல்லை, உங்கள் கார் மாடலுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்து பிளாக் அண்ட் ப்ளே தான், நீங்கள் எடிஷ்னலாக எதுவும் மோடிஃபை பண்ண அவசியம் இல்லை. இதே நீங்கள் யூனிவர்சல் டெம்பர் வாங்கினீங்க அப்படின்னாக்க அதை வந்து நீங்கள் மோடிஃபை பண்ணி ஆகணும். பட் இதுக்கு வந்து அப்படி தேவையில்லை, இது வந்து கார் மாடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் பிளாக் அண்ட் ப்ளே அப்படின்னு சொல்லலாம். ஓகே யூஎஸ், இப்போ வந்து நம்ம இந்த இன்ஸ்டலேஷன் கிட்டில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பிராக்கெட் கொடுத்துருப்பாங்க, இது வந்து கார் போனேட்டில் போட்டுறதுக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாடலுக்கு வந்து இது வந்து கார் போனேட்டில் போடணும். ஓகே, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, இது வந்து உங்கள் காரோட இன்ஜின் பே அந்த சைட்டில், சரிங்களா? அந்த சைட் பேனல் ஃபெண்டர் இருக்குல்ல, அங்கே போட்டணும். ஓகே, ஸோ இது இந்த இது இது ரெண்டு தான் வந்து இப்படி கனெக்ட் பண்ணும், நடுவில் தான் டெம்பர் இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் காரோட அந்த ஃபெண்டர் ஸ்க்ரூவில் நீங்கள் போடணும், இது வந்து போனட்டில் போடணும், நடுவில் தான் வந்து இந்த உங்களுடைய இந்த டெம்பர் வந்து போட்டுவீங்க. ஆனால் தான் இந்த டெம்பரில் பார்த்திங்கன்னா இந்த சைட்டு வந்து ஒரு ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும் இது போடுறதுக்கு. ஓகே, அதே மாதிரி இந்த மூலையிலையும் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இதை பூட்டணுன்னா, இப்படி பூட்டணுன்னா இதுக்கு வந்து ஒரு பின் இருக்குது. ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பின் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஒரு பின் இருக்குது, இந்த பின்னை நான் கழட்டுறேன். ஸோ பாருங்கள், இப்படி தள்ளிட்டு, ஓகே, இப்படி இழுத்திங்கன்னா இந்த பின் வந்துடும். ஸோ இதுதான் இந்த பின், இந்த பின் தான் வந்து இந்த இது வந்து இந்த இடத்துல லாக் பண்ணும். இது ஆக்சுவலி ஒரு போல் ஜாயின், போல் ஜாயின் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான். ஸோ இது இதில் உள்ளுக்கு இப்படி நீங்கள் அமுத்திட்டிங்கன்னா உள்ளே பூத்துரும், பட் எனி டைம் நீங்கள் இப்படி கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி இழுத்திங்கன்னா அப்படி வெளியாயிரும். ஸோ இது வெளியாகாமல் இருக்க இந்த பின் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த பின் வந்து நீங்கள் கரெக்டாக இங்கே போடணும். ஸோ இந்த ஓரத்தில் பாருங்கள், ஒரு சின்ன இது கருப்பாக இருக்கிறதுனால அவ்வளோவா தெரியல, பட் நீங்கள்
வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்புறம் இன்ஸ்டலேஷன் அப்போ எனக்கு என்னால் காமிக்க முடியாது, சரியாக கிளியராக தெரியாது, அதனால் இப்போயே உங்களுக்கு காமிச்சிட்றேன் சரிங்களா. ஸோ இந்த பின் வந்து ஓரத்தில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த பின். ஓகே, இது வந்து இந்த இது வந்து லாக் பண்ணுறதுக்கு. ஸோ இதை கரெக்டாக போட்டால் தான் உங்களோட டெம்பர் வந்து கழுடாது, இல்லைனா வந்து நீங்கள் போனை திறக்கும் போது வேகமாக திறந்தீங்கன்னா அந்த டெம்பர் வந்து கழுடு வந்துடும் சரிங்களா. இது வந்து லாக் பின். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வாஷர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு வாஷர் எதுக்குன்னு பார்த்தீங்கனாக்கா, இது வந்து இந்த டெம்பரோட இந்த ஸ்க்ரூ இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஸ்க்ரூ கீழே வந்து இப்படி போடுறோம், நீங்கள் போட்டு ஸ்க்ரூ பண்ணிடணும். ஸோ இது வந்து என்டி ஸ்கிட் வாஷர் அப்படின்வாங்க. ஸோ என்டி ஸ்கிட்னால இது வந்து ஸ்க்ரூ வந்து அங்கங்கே நவராமல் பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் வச்சு ஸ்க்ரூ வச்சு நீங்கள் டைட்டாக ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா அதே இடத்துல வந்து டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கும், அந்த ஸ்க்ரூ வந்து நவர விடாது, அதாவது ஆட விடாது. அதுக்கு தான் வந்து இந்த என்டி ஸ்கிட் வாஷை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த வாஷை பார்த்தீங்கனாக்கா, இது வந்து நார்மலாக நீங்கள் உங்கள் போனட்டில் ஸ்க்ரூ பண்ணுவீங்களே, அப்போ இது ஸ்க்ரூ பண்ணும்போது இது இப்படி வச்சு ஸ்க்ரூ பண்ணணும். ஏன்னா இது வந்து நீங்கள் அலைன் பண்ணலாம் அந்த ஸ்க்ரூ எங்கே வச்சு இது பண்ணோன்னு. ஸோ வெறும் ஸ்க்ரூ போட்டிங்கன்னா இதில் இதாக இருக்காது, அதனால் அந்த ஸ்க்ரூக்கு மேலே வந்து இந்த வாஷரை போட்டு நீங்கள் கட்டினீங்கன்னா இது வந்து ஹோல்ட் பண்ணிக்கும் இந்த ப்ராக்கெட்டை. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வாஷரை கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து இன்ஸ்டலேஷன் பார்ப்போம். ஓகே வர்ஸ், இதுதான் வந்து நம்ம கார் சைட் பேனல் கிட்ட உள்ள ஸ்க்ரூ. ஸோ இது முதல்ல நம்ம கழட்டிடுவோம். அதோடய சைஸ் வந்து 10 சரிங்களா. ஸோ 10 சைஸ் பானை பாய்ச்சி நீங்கள் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து கழட்ட வேண்டிதான். ஓகே, கழட்டியாச்சு. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நட், அப்புறம் இந்த ஸ்கிட் வாஷர், ஆன்டி ஸ்கிட் வாஷர், இதை வச்சு நீங்கள் ஸ்க்ரூ பண்ண வேண்டிதான். இது கொஞ்சம் இதாக இருக்கும் இருக்கனால. ஸோ நீங்கள் பாய்ச்சிட்டு இங்கே வந்து 12 இந்த சைஸ் வந்து 12 சைஸ். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ரேச்சட் பாய்ச்சலாம். ரேச்சட் பாய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து சரி அலைன் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல டென்டி ஸ்கிட் வந்து வாஷ் வந்து சென்டராக இருக்கும். ஸோ ரொம்ப டைட்டாக வேணாம், ஓரளவு டைட்டாக இருந்தால் போதும் சரிங்களா. ஸோ ஓகே, ஸோ டைட்டாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்க்ரூ சரிங்களா. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 12 சைஸு பாக்ஸ் பாய்க்கணும். ஓகே வஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த போல்ட்டை கழட்டின பிறகு இந்த இடத்துல வந்து நம்ம இந்த டெம்பரை பூட்டணும். அப்புறம் வந்து இந்த பிராக்கெட்டை வந்து நம்ம இங்கே பூட்டிடணும். பூட்டிட்டு இந்த ஸ்க்ரூ இடத்துல வந்து நம்ம இந்த பிராக்கெட்டை வந்து இப்படி பூட்ட போகிறோம் சரிங்களா. ஸோ ஜஸ்ட் உங்கள் ஸ்க்ரூ எடுத்து வந்து பூட்ட போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, ஸ்க்ரூ எடுத்து நீங்கள் இந்த இடத்துல போட்டணும். ஸோ அது முன்னுக்கு வந்து இந்த ரெண்டு ஹேண்ட்லேயும் வந்து நீங்கள் பூட்டி அந்த பின்னை பூட்டிடணும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த இது கொடுத்துருக்காங்களே, ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் டைட் பண்ண வேண்டிதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டைட் பண்ணிட்டோம், இங்கே ஃபிட் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான், இதே மாதிரி நீங்கள் ரெண்டு சைட்டும் நீங்கள் செய்யணும். ஓகே வியூவர்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெம்பர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகே, இப்படி தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். உங்கள் கார் வந்து வேறு மாடலாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட், பட் மோஸ்ட் ஆஃப் த கார் வந்து இந்த மாதிரி ஸ்டைல்லாம் பண்ணுவாங்க. சிலதுக்கு வந்து உள்ளுக்கு வரும் பிராக்கெட். ஸோ இந்த கார் மாடல் பார்த்திங்கன்னா பிராக்கெட் வெளியே இருக்குது. ஓகே,
ஸோ அதே மாதிரி இந்த சைட்டு வந்து நம்ம பூட்டியாச்சு சரிங்களா. ஸோ போனட் வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த ஸ்டிக் பாய்க்க வேணாம், ஸ்டிக் பாய்க்க வேணாம், நீங்கள் கழட்டுறா இருந்தாலும் கழட்டி வச்சுக்கலாம், இல்லை எமர்ஜென்சிக்கு நீங்கள் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். திடீர் இந்த டெம்போ வந்து ஜேம் பண்ணிருச்சு இல்லைனா சாத்த முடியல ஹோல்ட் பண்ண மாட்டேங்குது போனட் அப்படின்னா நீங்கள் இதை இந்த ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இப்போ நீங்கள் சாத்தும் போது ஜஸ்ட் இப்படி அமுத்துனீங்கன்னா போதும், சாத்திரும் சரிங்களா. திறக்கும் போதும் இந்த லாக் வந்து இப்படி தூக்கிட்டு இப்படி தள்ளி விட்டால் போதும், பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது மேலே ஏறிடும். ஸோ இந்த டெம்போ வந்து நல்ல ஸ்ட்ராங்கான டெம்போ ரெண்டு, ஸோ அதனால் தான் ரெண்டு இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ மாடர்ன் கார்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டெம்போ இருக்கும், இப்போ சில மாடல்லாம் அந்த மாதிரி வருது. ஸோ இந்த ஸ்டிக் வந்து நான் ஏன் மாத்துறேன் அப்படின்னாக்கா, இந்த ஸ்டிக் பாருங்கள், ஸ்டிக்கோட ஹோல்டர் இருக்கு இல்லையா, இது பாருங்கள் உடையிற நிலமையில் இருக்குது. இப்போ இது 10 வருஷத்துக்கு மேலே உள்ள கார்னால் இந்த ஸ்டிக்கோட அந்த ஹோல்டர் இருக்கு இல்லையா, இது கிடைக்க கஷ்டம். அப்போ இது உடஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம இப்படி வச்சுருவோம், இப்படி வச்சிங்கன்னா கார் ஓடும்போது இது ஆடும், வைப்ரேஷன் சத்தம் கேட்கும், தேவையில்லாத நாய்ஸ்லாம் வரும். ஸோ ஒரு ப்ரிகாஷனுக்காக வந்து நம்ம டெம்பர் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். டெம்பர் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இன்னும் சேஃபாக இருக்கும், நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து உங்கள் போனட்டை தூக்கணும்னு அவசியம் இல்லை, லேஸ் அப்படி தூக்கி விட்டால் தூக்கிடும், ஹோல்ட் பண்ணிக்கும். அதுவே நீங்கள் மட்டும் கையில் அப்படி அமுத்தி விட்டிங்கன்னா டக்குனு போய் சாத்திக்கும். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி போனட்டை சில பேர் பாருங்கள் அப்படி புத்தனும் போடுவாங்க, அந்த மாதிரிலாம் போட வேணாம். அந்த மாதிரி போடுறனால வந்து போனட் அந்த லாக்லாம் வீணாக போகும் சரிங்களா. இது ரொம்ப ஈஸியான ஒரு இன்ஸ்டலேஷன், ரொம்ப ஈஸியான இன்ஸ்டலேஷன். இங்கே வந்து 10 சைஸு ஒரு போல்ட்டு, அங்கே வந்து ஒரு 12 சைஸ் போல்ட்டு, அது ரெண்டையும் கழட்டி இந்த பிராக்கெட்டை போட்டுட்டிங்கன்னா ஈஸி சரிங்களா. ரொம்ப ஈஸியான ஒரு வேலை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான வேறு. ஒரு 15-20 நிமிஷம் தான் பிடிக்கும், மினிமம் டூல்ஸ் 2 ஸ்பானர் இருந்தால் போதும் வேலையை முடிச்சிடலாம். ஒரு 15-20 நிமிஷத்தில் நீங்கள் வந்து ஒரு சின்ன டிஐஒய் முடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ அடுத்து இன்னொரு டிஐஒய் வீடியோவில் இல்லைனா ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இங்கிருந்து விடைபெறுவது உங்கள் கார்கை கமலன், நன்றி.